பிறந்ததுக்கு அப்புறமேலு நஞ்சு வெளியே வரும். அதாவது குழந்தையோட தொப்புள் கொடி நஞ்சு வலிக்கும், சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும், ரத்தம் வரும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். குழந்தை வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் விடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்ட்டான லேடிஸ் தான் இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, பாய் பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 5 இயர்ஸ் கேர்ள் பேபி இருக்குது, இப்போது பாய் பேபி பிறந்துருச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து சிம்டம்ஸ் எல்லாமே மேட்சாக இருந்துச்சு. நானும் பார்த்து சொன்னேன், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. ஐ திங்க் பாய் பேபின்னு சொன்னேன், அதே மாதிரி பாய் பேபி பிறந்துருச்சு. ஒன்றுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் சிம்டம்ஸ் சேமாக இருந்தாலோ இல்லை ப்ரீவியஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி வச்சு பார்த்து கூட நீங்கள் பேபி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, பிரசவ அறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரகசியங்கள் இருக்குது, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்கேன் அப்போ மட்டும் வெஜினாவில் வச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்டொமக் அடிவேரில் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ரிமூவல் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து 5 மந்த் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் 7 மந்த்துக்கு மேலே வந்து உங்களால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் 9th மந்த்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அம்மாவை வந்து நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் ஓப்பனாக கேட்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கேட்குறது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் அதில் ஹேர் இருக்கனால உங்கள் பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இச்சிங், அதாவது பாக்டீரியாஸ் ஃபங்கஸ்லாம் வந்து உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்தளவு வந்து கிளியராக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு உங்கள் பேபி சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட ஹெல்ப்போட நீங்க உங்க பிரசவ தேதி 9th மந்த் ஆயிடுச்சுனாலே நீங்க 1 வீக் ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவு வந்து க்ரீம் எதுவும் அப்ளை பண்ணி போடாதீங்க. நீங்கள் வந்து சோப்பை வச்சே க்ளீன் பண்ணிக்கோங்க, லைக் வீட்டு அது மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா வந்து பேபி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க, அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறப்ப வந்து நம்ம கேட்டுக்கலாம்ல. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஜென்ரலாக சோப்பு வச்சு, சோப்பு நுரைய வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி வயிற்றில் தான் உங்கள் குழந்தையோட தலையே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ரொம்ப சேஃப்டியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள் தொட அந்த கால் கவட்டன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அங்கே கூட நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போனாலும் அங்கே வந்து நர்ஸு க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரகசியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷேவிங் மிஷின் மாதிரியே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஷேவிங் மிஷின் இல்லை, அது வந்து நம்ம உடம்புல பட்டாலும் வந்து கீறல் விழுகாது. அதாவது பிளேடு மாதிரி இல்லை, அந்த வீட்டு க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப்பர் மாதிரி தருவாங்க, அது மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. ஸோ வந்து நீங்களே க்ளீன் பண்ணிட்டு போனாலும் அவங்க க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே ப்ரீவியஸாக சொல்லி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்தது இனிமா, இனிமான்ட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை அந்த இனிமா மாத்திரைன்றது வந்து வாய் வழியாக போடுறது கிடையாது, உங்களோட ஆசன வாய் பகுதியில் வச்சு விடுவாங்க. வெஜினால் கிடையாது, குழந்தை பிறப்பு பகுதியில் கிடையாது, ஆசன வாய் பகுதியில் வச்சு விடுவாங்க. அது வந்து உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி, செகண்ட் ப்ரெக்னென்சினா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சினா வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெஜினாவை ஆசன வாய் பகுதியில், அதாவது சாரி மாத்திரையை ஆசன வாய் பகுதியில் வச்சு விடுவாங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, உடனே உங்களுக்கு வந்து மோஷன் போயிடும். ஸோ மோஷன் போகிறப்ப கதவை திறந்து வச்சு தான் போக சொல்லுவாங்க. பக்கத்துலேயே ஒரு நர்ஸு வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து, இதெல்லாம் நான் பண்ண தப்பு, எப்படி கதவை திறந்து வச்சுட்டு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் கேட்டேன், வழி தாங்க முடியாமல். ஸோ நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். கதவை திறந்து வச்சு தான் போக சொல்லுவாங்க. உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு நர்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா நீங்கள் வந்து மோஷன் போகிறப்ப பேபி வெளியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்துக்க சொல்லி டாக்டர் வந்து நர்ஸ் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் தான் கொடுப்பாங்க, வெஸ்டர்னை தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷிங் மெத்தடு, அதாவது புஷ் எப்படி இருக்கும், புஷ் பண்ணும் புஷ் பண்ணுன்ட்டு நிறையா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா சீன்லேயும் நான் சொல்லி கூட பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து புஷ் அப்படின்னா என்ன, தள்ளுறது, அதாவது வந்து முக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது தமிழில் வந்து பியூர் அர்த்தம் என்னன்னா முக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து நார்மலாக மோஷன், நம்ம நார்மல் டைமில் மோஷன் போவோம்ல, மோஷனுக்காக நம்ம வந்து முக்குவோம்ல, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரும். அதாவது குழந்தை வந்து தலையை திரும்பி உங்களோட வெஜினா சைடு, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த தலை சொல்லண்டு வந்து வரப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓரத்தில் உங்கள் வெஜினாக்கு பகுதி, வெஜினாக்கு பக்கத்தில் உங்களுக்கு அதாவது மோஷன் வரப்போ எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ, முக்கணும்னு தோணுமோ அந்த மாதிரி முக்குற ஃபீல் வரும். ஸோ நீங்கள் அப்போ வந்து எந்த அளவு புஷ் பண்ணி முக்குறீங்களோ அந்த அளவு பேபி வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நீங்கள் புஷிங் மெத்தடு தான். ஸோ புஷ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க. 3வது ரகசியம் முடிஞ்சிருச்சு. 4வது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூச்சை வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் விடணும், இப்படி தான் விடணும் அம்மா அப்படின்னு முழுக்க இடுக்கக்கூடாது, இப்படி தான் வெளிநோக்கி தான் வந்து மூச்சை விடணும். அது வந்து ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து தெரிஞ்சிருக்குமா தெரியலான்னு தெரில, இது எனக்கு எங்கள் அம்மா சொன்னது. ஸோ வந்து மூச்சை வந்து இப்படி இழுத்து இது பண்ணக்கூடாது, இப்படி வெளிநோக்கி தான் விடணும், அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா வந்து அந்த வலியோட நெஞ்சு அடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து மூச்சை வந்து வெளிநோக்கி விடுங்க. அதே மாதிரி வந்து ஐயோன்னு அழுகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இது ரகசியம்லாம் இல்லை. ஸோ வந்து ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மா அப்பா ஆண்டவா அப்படின்னு அழுகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நஞ்சுக்கொடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து மோதிரம்லாம் போடக்கூடாது, அதே மாதிரி மருதாணி வைக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து உங்களோட டெலிவரியை வந்து பாதிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நஞ்சு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலு நஞ்சு வெளியே வரும். அதாவது குழந்தையோட தொப்புள் கொடி, நஞ்சு கொடி, அந்த நஞ்சு கொடி பிளசண்டான்னு சொல்லுவோம்ல, அது வெளியே வரும். அது வந்து வெளியே வரப்போ குழந்தைக்கு எப்படி வந்துச்சோ வலி அதே மாதிரி தான் வரும். ரொம்ப அந்தளவு வலிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வலி. பட் அதே மாதிரி மோஷன் போகிறப்ப எப்படி முக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த நஞ்சும் வெளியில் வரும். அது வந்து குழந்தை பிறந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வெளியில் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கும் ரெடி ஆகிடுங்க. ஸோ ஏன்னா வந்து நீங்கள் மறுபடியும் முக்கிற மாதிரி வருதே என்னமோ ஆச்சோன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபியர் ஆகி பிபி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், நஞ்சு வெளியே வரத்துக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரியே இருக்கும். குழந்தை பிறந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நஞ்சு வெளியே வரதுக்காக நர்சஸ் வெயிட் பண்ணுவாங்க. எப்படி குழந்தைக்கு முக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சோ அதே மாதிரி நஞ்சுக்கும் முக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், முக்கி வெளியே எடுப்பாங்க. அடுத்தது வந்து நார்மல் டெலிவரினா அவங்களே கை வச்சு பிளட்டை எல்லாமே வெளியே எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது வந்து பெயின்க்கு தாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ நீங்கள் பிளட் வெளியில் எடுக்கலைன்னா அது வந்து பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆகும், ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடும், அப்புறம் நிறையா வந்து பீரியட்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறையா பின்விளைவுகள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை தாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தையல். தையல் வந்து எந்தளவு எல்லாத்துக்கும் போடுவாங்கன்றது தெரியல, ஆனால் நார்மலாக நார்மல் டெலிவரி ஆனால் ஜென்ரலாக வந்து 3 தையல் போடுவாங்க. உங்களோட வெஜினால் தான் போடுவாங்க, எந்த ஒரு மயக்க ஊசியும் போட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து மருத்து போகிற ஊசியும் போட்டு போட மாட்டாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஸோ வலிக்க தான் செய்யும். நார்மலாக இருக்கிற சதையை பிடிச்சி தைச்சா எப்படி வலிக்கும், சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும், ரத்தம் வரும்,
எல்லாமே அப்படிதான் இருக்கும். குழந்தை பிறக்கிற வழியை விட அது ஒரு டபுள் மடங்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வழி கம்மி தான் இருந்தாலும் வந்து இப்போ புள்ள பிறக்கிற வழியை கூட தாங்கிக்கலாம். இப்போ அந்த தையல் போடுற வழி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 100,000% உண்மை தான். சுருக்கு 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 கட்டாயம் வலிக்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. என்னடா தைக்கிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அலப்பறை பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க, தையல் கட்டாயம் போடுவாங்க. அதே மாதிரி வந்து எக்யூப்மெண்ட் டெலிவரினா அதாவது வேக்கம் பம்ப், நண்பன் படத்தில் வேக்கம் பம்பை வச்சு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரியோ, இல்லை வந்து ஃபோர்செப் எக்ஸாக்ஸன் சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு தமிழில் இடுக்கின்னு அர்த்தம், இடுக்கி வச்சு கட் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்தாலோ உங்களுக்கு வந்து தையல் அதிகமாக இருக்கும், 10 தையலுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகும், வேற வழி கிடையாது. நல்ல முறையில் குழந்தைய வந்து பெத்த எடுத்துருங்க. ஸோ இந்த ரகசியத்தெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது புதுசாக தெரியாது. ஸோ கொஞ்சம் பெட்டராக நீங்கள் வந்து நல்ல முறையில் குழந்தைய பெற்றெடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே வந்து நீங்கள் டவுட்ஸ்லாம் கமெண்டில் கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் ரிப்ளை பண்ணது எல்லாமே ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மறுபடியும் கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு கமெண்டை கொடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன், அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஷோனா இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.